welcome back to the channel Harsha's Lifestyle. So இன்னைக்கு வீடியோ வந்து யாணி பாப்பாக்கு 9 month vaccination என்னோட பிரதரோட birthday vlog தான் பார்க்க போறோம். So vaccination க்கு முன்னாடி நாள் என்னோட பிரதரோட birthday. So அன்னைக்கு நாங்க என்னெல்லாம் பண்ணோம் அப்படினா காலையில எந்திரச்சு பாப்பாக்கு feed பண்ணிட்டு இன்னைக்கு breakfast க்கு வந்து யாணிக்கு இடியாப்பமும் வேக வச்ச broccoli கொடுத்துறலாம் அப்படினு டிசைட் பண்ணோம். நாங்களும் வந்து இடியாப்பம் சாப்பிடுறோம் அப்படிங்கறனால chicken குழம்பு ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அதுவும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். சோ broccoli வந்து நல்ல மஞ்சள் தூள்ல சுடு தண்ணில எல்லாம் கழுவிட்டு அதுக்கு அப்புறமா ஸ்டீம் பண்ண போட்டாச்சு. இடியாப்பமும் இங்க எல்லாருக்கும் சேர்த்து பண்ணிட்டேன். சோ இந்த chicken குழம்போட ரெசிபி வந்து நான் அப்புறமா தனியா ஷார்ட்ஸ்ல போடுறேன். செக் பண்ணி பாருங்க. Superb combination gaadu idiyappathoda chapati idli dosa kuda kuda nalla irukum. So Harsha vandu yani baba kootra time la na andha kolambu pannitan. So avul kooti vittittu naangalum saaprattom. Ippo vandu 9 months aagudhu illaya papa ku vandu rendu pallu keela vandu vararamichiruchu. So avulku vandu andha kolukatta andha mariyana chewable items alla avulku vandu senju kudukrom. So அது வந்து அவ நல்லா என்ஜாய் பண்றா. அவ கடிக்கிறதெல்லாம் பழகுறா. சோ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு ஃபிஷ் கெல்லாக்குமே சாப்பாடு போட்டுட்டோம். அதுக்கு அப்புறம் யாழி பாப்பாவோட பல்ல வந்து ஹர்ஷா வந்து தொட்டு பார்க்கறாரு. அப்புறமா அவளை தூங்க வச்சுட்டு நான் வந்து இன்னைக்கு போட வேண்டிய அவுட்ஃபிட்ல கொஞ்சம் வந்து ஆல்ட்ரேஷன் ஒர்க் இருந்துச்சு, அது பண்ணிட்டு இருந்தேன். அந்த டைம்ல ஹர்ஷா வந்து குதிரைவாளி அரிசி அப்புறமா பருப்பு பீட்ரூட் கேரட்லாம் போட்டு யாழி பாப்பாவுக்கு லஞ்ச் செஞ்சுட்டு இருக்காரு. கேரட்டும் ஸ்டீம் பண்ணி வச்சிட்டாரு. ஸோ இதை நாங்கள் வந்து அங்கே ஹோட்டலுக்கு எடுத்துகிட்டு போயிடுவோம் அவளுக்கு அங்கே நாங்கள் சாப்பிடும்போது அவளுக்கு ஊட்டுறதுக்கு. ஸோ போகிற வழியில் நான் வந்து கார் ஓட்டினேன். ஸோ பாப்பா பேக் சீட்டில் அவளோட சீட்டில் போட்டு ஹர்ஷா வந்து பின்னாடி உக்காந்துட்டு வந்தார். ஏன்னா வந்து யாராவது ஒருத்தர் பின்னாடி இருக்கணும்ல பாப்பாவோட அப்படிங்கிறனால. ஸோ அவள் விளாட்றதுக்கு வந்து ஏதாவது டாய்ஸ் மாதிரி கொடுத்துட்டோம் அப்படின்னா அவள் அதில் என்கேஜாகவே இருப்பாள். ஸோ நாங்கள் வந்து ஜிஆர்டியில் இருக்கிற ஜேஹிந்த் அப்படிங்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு தாங்க போயிருந்தோம். ஆர்டர் பண்ணிவிட்டு ஃபுட்லாம் வர்றதுக்கு முன்னாடியே பாப்பாவுக்கு வந்து அவளுக்கு கொண்டு வந்த ஃபுட்டை ஊட்டி விட்டுட்டோம். வெல்கம் ட்ரிங்க்கு சாலட் எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா ஸ்டார்டருக்கு வந்து நான்வெஜ் பிளாட்டர்னு சொல்லிட்டு டேபிள்கிட்டே வந்து லைட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஃபயரில். அண்ட் ஃபுட்டும் வந்து செம்ம டேஸ்டியாக இருந்ததுங்க. அது மட்டும் இல்லாமல் பிரியாணி அப்புறமா ஸ்டீம் டம்ப்ளிங்ஸ்லாம் எல்லாத்தையும் ஒரு புடி பிடிச்சிட்டோம். ஸோ நானும் ஹர்ஷாவும் டர்ன்ஸ் எடுத்துகிட்டு பாப்பா பார்த்துட்டு ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்திருந்தாங்க. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். கடைசியில் கேக்லாம் கட் பண்ணிட்டு எல்லாருமே ரொம்ப நேரம் அரட்டை அடிச்சுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். பாப்பாவுக்கும் வந்து தூக்கம் வர ஆரம்பிச்சிருச்சு சாப்பிட்ட உடனே. ஸோ அவளும் கிராங்கி ஆகிறதுக்கு முன்னாடியே கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஸோ போகிற வழியில் நான் வந்து பேக் சீட்டில் உக்காந்துட்டு பாப்பாவுக்கு ஃபீட் பண்ணிவிட்டு அவளோட கார் சீட்டில் போட்டுருவேன். அவள் வந்து தூங்கிடுவாள் நல்லா. ஸோ ஹர்ஷா வந்து கார் ஓட்டிகிட்ருப்பார். ஸோ இந்த நாப்க்கு அப்புறமா வந்து நல்லா ஃப்ரெஷ் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே தூங்க விட்டுட்டோம். ஸோ கார்லேருந்து மாடிக்கு எங்கள் வீட்டுக்கு போகிற வழியில் வந்து ஹர்ஷா முடி வெட்ட மாட்டேங்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேமராவில் காமிச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா எங்களுக்கு வீடியோஸ் ஃபோட்டோஸ் எல்லாமே எடுத்தோம் இன்றைக்கி வெளியே போனோம் அந்த ட்ரெஸ்லாம் போட்டுட்டு. அண்ட் ஈவினிங் வந்து மிச்சம் வச்சுருந்த பருப்பு சாதத்தோடு கொஞ்சம் ஃப்ரூட்ஸும் பாப்பா கூட்டிகிட்டு இருந்த டைமில் ஒரு பெரிய பார்சல் வந்தது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேபியோட அந்த ரெயிலிங் இருக்குல்ல அவளோட அந்த ப்ளே பெட் ஏரியாக்காக. ஸோ அது வந்து நாங்கள் அமேசான்லேருந்து ஆர்டர் பண்ணோங்க. அது இவளுக்கு வந்து இப்போ பிடிச்சி எந்திரிக்கிறா நடக்க ட்ரை பண்ணுறா இல்லையா. ஸோ அவளை வந்து அந்த ப்ளே பெட்டுக்குள்ளே அவளுக்கு பிடிச்ச டாய்ஸை போட்டு உட்கார வச்சிட்டோம் அப்படின்னா அவள் பாட்டுக்கு நின்றுட்டு விளையாடிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிட்டு வாங்கினோங்க. இது இப்போ வரைக்கும் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். ரொம்பவே நல்லாயிருக்கு.
எல்லாத்தையும் செட்டப்லாம் பண்ணி முடிச்சுட்டு எங்களோட டின்னர் வந்து தோசையும் தக்காளி சட்னியும் தான். ஸோ நாங்கள் சாப்பிட்டுட்டோம். பாப்பாவுக்கு வந்து வெஜிடபிள் தோசை பண்ணி கொடுத்துட்டு அப்படியே டயர்டாக இருந்துச்சு, ஸோ தூங்க போயிட்டோம். இது வந்து நெக்ஸ்ட் டே தான் வேக்சினேஷன் டே. ஸோ காலையில் எழுந்திரிச்சு பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபீட் பண்ணிவிட்டு அவளுக்கு நெய் சாதமும் வேக வச்சு ஸ்வீட் பொட்டேட்டோவும் தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ரெடி பண்ணி அவளுக்கு ஊட்டி விட்டுட்டோங்க. எங்களுக்கு வந்து நாங்கள் பிரெட்டும் பீனட் பட்டர் சாண்ட்விச் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து பீனட் பட்டர் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். அதாவது லைட்டாக டோஸ்ட் பண்ணிட்டு அதை மிக்சியில் போட்டு அரைச்சிட்டு அந்த பிளெயின் பீனட் பட்டர் கிடைக்கல, இதை அடிக்கடி நான் செஞ்சு வச்சுப்பேன். ஸோ ஹர்ஷா வந்து எனக்கு பிளெயினாக பிரெட்டுக்குள்ளே வச்சா போதும் அப்படி சாப்பிடுவேன் அப்படின்னு சொன்னார். நான் வந்து எப்படி சாப்பிடுவேன் அப்படின்னா பீனட் பட்டர் வச்சுட்டு அது மேலே வந்து கொஞ்சம் பனானா இருக்குல்ல, பனானா போட்டு அது மேலே வந்து சுகர் போட்டுட்டு அதை சாண்ட்விச் மாதிரி பண்ணி சாப்பிடுவாங்க. ஸோ இது இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லுங்கள், பிகாஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ ஹர்ஷாவுக்கு வந்து சரி டேஸ்ட் பண்ணி பார்க்கட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு இதை செஞ்சு கொடுத்தேன். அவர் வந்துட்டு பிளெயின் சாண்ட்விச் ஏங்கிரை தள்ளிட்டு இதை ஃபுல்லாக அவரே சாப்பிட்டாரு. ஸோ சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு பாப்பாவை வந்து ரெடி பண்ணிவிட்டு நாங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பிட்டோம். ஸோ அந்த மாதிரி நான் ஓட்டினேன், பாப்பா வந்து சீட்டில் உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தா அவளோட சீட்டில். ஸோ ஹர்ஷா பிடிச்சிட்டு பின்னாடி வந்துட்டு இருந்தாங்க. ஸோ அங்கே போயிட்டு அந்த ஊசி போடுற டைமில் மட்டும்தான் அவன் வந்து லைட்டாக அழுதா, மற்றபடி அதுக்கு முன்னாடியும் அதுக்கப்புறமும் வந்து அவள் நார்மலாக தான் இருந்தா. ஆஸ் யூஷுவல் அவளுக்கு பிடிச்ச டாய்ஸ் ஏதாவது ஒன்று அது வரைக்கும் ஓப்பன் பண்ணாதது அங்கே போய் ஓப்பன் பண்ணோடனே அவள் வந்து ரொம்ப ஜாலியாகிட்டா. ஊசியெல்லாம் போட்டு முடிச்சுட்டு கீழே கெஃபடேரியாவுக்கு வந்துட்டு எங்களுக்கு பிடிச்ச பேஸ்ட்ரீஸ்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அங்கேயே வந்து ஒரு பேபி ஹைச்சாக இருந்தது. ஸோ அதில் பாப்பாவை போட்டுட்டு அவளுக்கு லஞ்ச் ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். கொஞ்ச நேரம் கழிச்சு அவளுக்கு தூக்கம் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து ஏரிய மேலே உட்காந்துட்டு இருந்தா. ஸோ கட கட கடன் அவளுக்கு ஊட்டி விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஊட்டி விட்டுட்டேன். ஸோ காரில் வந்து ரிட்டர்ன் போகிற அதே ரொட்டீன் தான், ஹர்ஷா வந்து ஓட்டுவார், நான் வந்து பின்னாடி வந்து பாப்பாவை ஃபீட் பண்ணிவிட்டு இந்த அவளோட சீட்டில் வச்சிருவேன். அவன் வந்து செம்மையாக தூங்கிடுவாள். வீட்டுக்கு வந்தோடனே நான் வந்து ஹார்லிக்ஸ் குடித்தேன். பாப்பாவுக்கு வந்துட்டு அவளோட அந்த மெடிசின்ஸ் விட்டமின் டி ட்ராப்ஸ்லாம் கொடுப்போம் இல்லையா, அதெல்லாம் கொடுத்துட்டு அங்கே எங்கள் ஹாஸ்பிட்டலோட கெஃபடேரியாலேயே இந்த சாக்லேட் பாம்னு ஹர்ஷா டெசர்ட் வாங்கினார். ஸோ அதையும் வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தோம், ரொம்ப சூப்பராக இருந்ததுங்க. பாப்பாவுக்கு டின்னருக்கு வந்து ரெட் லென்டில் பாஸ்தா கொடுக்கலாம், நான் சொன்ன மாதிரி அவளுக்கு வந்து பல்லு வளர்ந்துருச்சுங்கிறனால அவள் சூப்பராக கடிச்சு கடிச்சு சாப்பிட்டா. அதுவும் வேக வச்ச ப்ராக்லியும் வேக வச்ச பீட்ரூட்டும் தான் கொடுத்தோம். ஸோ நாங்கள் வந்து அதை நார்மலாக அந்த பட்டர் பாஸ்தா மாதிரி சாப்பிட்டுட்டோம், சிம்பிளாக டின்னருக்கு. அதுக்கப்புறம் ஒரு 7:30 போல் பாப்பாவை வந்து தூங்க வச்சிட்டோம். ஸோ இப்படி தான் வந்து எங்களோட டே போச்சுங்க. இந்த வீடியோவை இது வரைக்கும் பார்த்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.